அரபிக்கடலில் நிலை கொண்டுள்ள அதிதீவிர புயலான பைபர் ஜாய் புயல் அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் தீவிரமடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அரபிக்கடலின் கிழக்கு மத்திய பகுதியில் மையம் கொண்டுள்ள பைபர் ஜாய் புயலானது நேற்று இரவு 11:30 மணிக்கு அதிதீவிர புயலானது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வலுவடையும் என்றும் அது வடக்கு வடகிழக்கு திசையில் நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பைபர் ஜாய் புயலால் அரபிக்கடலோரத்தில் வலசாட்டில் உள்ள தைத்தல் கடற்கரையில் அலைகள் ஆக்ரோஷமாக வீசும் எனும் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் அந்த கடற்கரைக்கு வருகின்ற 14 தேதி வரை மூடப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து வருவாய்த்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில் கடற்கரைக்கு யாரும் போக வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் மீனவர்களையும் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளதாகவும் கடலோரத்தில் இருக்கும் கிராமத்தினர் தேவைப்பட்டால் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். தென்மேற்கில் நிலை கொண்டுள்ள பைபர் ஜாய் புயல் அடுத்த 36 மணி நேரத்தில் வடகிழக்கு திசையிலும் அதற்கு பிறகு அடுத்த 48 மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையிலும் அடுத்த 3 தினங்களில் நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை தகவலை தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இந்த புயல் தீவிரமடைந்ததால் கேரளா கர்நாடகா லட்சத்தீவு பகுதி கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. திருவனந்தபுரம், கொல்லம், பத்தினப்பட்டிட்டா, ஆலப்புழா, கோட்டயம், இடுக்கி, கோழிக்கோடு, கண்ணனூர் மாவட்டங்களுக்கு நேற்று மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று காலை 8:30 மணி அளவில் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய மிக தீவிர பைபர் ஜாய் புயல் இன்று காலை 8:30 மணி அளவில் வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து கோவாவில் இருந்து மேற்கே சுமார் 800 கிலோமீட்டர் தொலைவில், மும்பையில் இருந்து மேற்கு தென்மேற்கே சுமார் 820 கிலோமீட்டர் தொலைவில், போர்பந்தரில் இருந்து தென்மேற்கே சுமார் 830 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது என்றும் இது மேலும் வலுப்பெற்று அடுத்த 36 மணி நேரத்தில் வடக்கு வடகிழக்கு திசையிலும் அதற்கு பிறகு 48 மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையிலும் அடுத்த 3 தினங்களில் நகரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் 10 முதல் 12 தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 13 தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.